வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சோன்னு செக் பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்து பாருங்கள், இந்த முக்கியமான இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸை வந்து ரெண்டு புல்லிஷ் வந்து அதை போய் டெஸ்ட் பண்ணிச்சு. முதல்ல 50% பிரேக் பண்ணிச்சு, அதுக்கப்புறமா முக்கியமான அந்த ரேஞ்சில் வந்து டெஸ்ட் பண்ணி நின்றுருக்கு. ஸோ ஒருவேளை இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி புல் பேக் பையும் கொடுச்சுன்னா நல்லா வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், அதே லெவலில் வந்து டெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து கீழே தான் வந்திருக்கு. அப்படின்னா இந்த ரொம்ப முக்கியமான லெவலை வந்து ஃபெயிலியர் ஆச்சு, பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் ஃபுல்லாக வந்து கீழே நடந்திருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இவ்வளோ தூரம் பையங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், புல் பேக் பையும் கிடச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு. ஆனால் இங்கே செல்லிங் போட்டதுனால மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரை நம்ம அதை புல்லிஷ் குண்டான வாய்ப்பை வந்து பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு கீழே இருக்குது. ஒருவேளை கீழே இந்த லோவையும் தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டுருச்சு அப்படின்னா நல்லா வந்து கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இங்கே ஃபெயில் ஆனதுனால தொடர்ந்து கீழே நோக்கி இருந்துகிட்ருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டு புல் பேக் பையும் கொடுத்தா தான் மேலே. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து கீழே வரலாம். ஒவ்வொரு இந்த க்ரீனு அடுத்து இந்த க்ரீனை ரெண்டையும் சேர்த்து ஒரு கேண்டலாக சிக்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா கீழே போக வாய்ப்புகள் வந்துருக்குது. ரொம்ப சிம்பிளாக இந்த கேண்டில் சிக்ஸை மேலே பிரேக் பண்ணால் தான் அது மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ஒவ்வொரு கேண்டில் சிக்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துடும். அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 hourல வந்து பாருங்கள், டோஜி போட்டிருக்கு, அதோடய ரேஞ்ச் பார்த்துக்கலாம். 21,696 முக்கியமான லெவல். அடுத்து லாங் க்ரீன் இருக்குது, அதோடய ரேஞ்ச் 21,429. இந்த லெவல்லேருந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோம். எக்ஸாக்டாக இங்கே நின்றுட்டு இருக்குது 530. ஸோ கீழே இருந்துட்டு வந்துட்டு இங்கே தொட்டுட்டு புல் பேக் பையும் கொடுத்துட்டு மேலே போகலாம், அல்லது இதை பிரேக் பண்ணலாம் ஒரு கண்டிஷன். அல்லது மேலே போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம், அல்லது இங்கேருந்து புல் பேக் பையும் கொடுத்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம். இதுதான் நடக்கும். அதனால் இந்த ரேஞ்சாக இருக்கிறதுனால இந்த க்ரீன் பாடியோடைய லோ, அப்புறம் டோஜியோடைய இந்த விக், மேலே இருக்க விக், இந்த ரேஞ்ச் தாண்டும் பொழுது இன்னும் வந்து ஃபர்தராக கீழே போகலாம். அதுவரை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் இங்கே, இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கே அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ரேஞ்சாக இந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சி பேரில் செக் பண்ணி பார்ப்போம். சி பேரில் வந்து பாருங்கள், சேம் சி பேர் நேற்று எப்படி இருந்துச்சோ அதே ஆவரேஜ் வேல்யூவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ பேரிஷில் இருந்துகிட்ருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிறதுனால பேரிஷில் இருந்துகிட்ருக்கு, இதுவும் வந்து பேரிஷில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த சி பேர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா S1 வரைக்கும் டார்கெட்டாக வந்து கீழே வந்து போகலாம். ஸோ கீழே S1லேருந்து தொடர்ந்து கீழே போகாமல் புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா பாட்டம் சி பேர் வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை கீழே வந்துட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா திரும்ப S2 வரைக்கும் போகலாம் செல்லிங்கில். ஒருவேளை சி பேருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா அங்கே பையிங் வந்து பண்ண வேண்டாம், சி பேரில் எந்த பையும் வேண்டாம். அது ஒன்ஸ் R1 போயிட்டு அங்கேருந்து ரீச் ஆகும்பொழுது அதை பிரேக் பண்ணும் சமயத்தில் நம்ம பை வந்து பண்ணலாம். ஒருவேளை R1லேருந்து புல் பேக் செல்லிங் கொடுச்சுன்னா S1 வந்து செல்லிங் பண்ண சான்ஸாக வந்து பார்க்கலாம். இதுதான் கண்டிஷன். இது தந்தது போல் நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். இதுதான் நடக்க சி பேரில் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது கூட உங்களை ரிசர்ச்சும் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இந்த நீளமான அந்த பேரிட் கேண்டில்ஸ்டிக்ஸை பாதி கூட பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் தொட்டிருந்தது இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா நல்லா மேலே போகும் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், அந்த ரேஞ்சுக்கும் இன்சைட் ரேஞ்சாகவே வந்து போட்டிருக்கு. அப்படின்னா அந்த ரேஞ்சை ஒன்றும் தாண்டவே இல்லை, அதுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து முக்கியமான லெவல் வந்து மாறும். இந்த மாஸ்டர் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் அந்த ஹையே இல்லோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஹையை பிரேக் பண்ணால் மேலே மேலே போகணும்னா அடுத்து இந்த டெஸ்டினேஷனில் போய் நிஃப்டி மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகலாம். ஒருவேளை இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே வரலாம். ரெண்டுமே வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும் சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிங்க என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். சேம் 1 hourலேயும் பாருங்கள், அந்த ரேஞ்சு தான் 45,660, 45,110. இந்த லெவல் தான் நேற்று முக்கியமான லெவலாக சொல்லியிருந்தோம். இந்த லெவலை இன்றைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. ஒருவேளை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல் தான், கிட்டத்தட்ட 46,600, 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்குது. அதை நோக்கி போகலாம், 1-2 நாளுக்குள்ளே போகலாம், அல்லது 1 நாளுக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் நோக்கிலாம் வந்துடும். கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ ரேஞ்ச் இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதனால் அந்த ரேஞ்சு உடைக்கும் சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே சி பேரில் வந்து பாருங்கள், சேம் வேலி சி பேர், சி பேர் கீழே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, பேரிஷ். சேம் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே கண்டிஷன் தான். சி பேர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லு போடுதுன்னா அப்படியே S1 வரைக்கும் போகலாம். இங்கேருந்து புல் பேக் பையும் கொடுக்குதுன்னா சி பேர் பாட்டம் சி பேர் வரைக்கும் வரலாம்.
ஸ்லீப்பர் S1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா மறுபடியும் S2 வரைக்கும் போகலாம். இது செல்லிங்கு. ஸ்லீப்பர் கீழே ஓப்பன் ஆகும் பொழுது, ஸ்லீப்பருக்கு மேலே கேன் 6 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை உடனே பைக் வேண்டாம், ஸ்லீப்பரில் பையிங் வேண்டாம். R1லேருந்து புல் பேக் பையிங் பிரேக் பண்ணும் பொழுது அது R2 வரைக்கும் போகலாம். ஒரு வேளை R1லேருந்து செல்லிங் ரிஜெக்ட் ஆகுதுன்னு S1 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் கண்டிஷன். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் அந்த முக்கியமான ரேஞ்சை உடச்சி போகாத வரை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்லீப்பர் அனலிசிஸ் படி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.